ஓகே, இங்க கான்செப்ட் என்னன்னு பார்த்தா எப்படி கிடைக்குது அப்படின்னா, பவரோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் எடுத்திருக்கோம், த்ரீ போடலை. த்ரீ போடலைன்னா ஒரு ஃபேஸ் எடுத்திருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து இஏ சைன் ஃபை சைன் டெல்டா எழுதலாமா, இஏ சைன் டெல் எழுதுனா டிஇ எக்ஸ்பிரஸ் பை விடின்னு கிடைக்கும். யூஸ்வலாக இந்த பவர் வந்துட்டு கான்ஸ்டன்ட், அதாவது யூசர் வந்து பவர் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டு பவரை தான் அப்ளை பண்ணுவோம் ஒரு ஒரு ஜென்ரேட்டரும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டிஇ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஸும் சர்க்கியூட்டோட கான்ஸ்டன்ட்டை அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் டிசைன். அப்போது இதுவும் இதுவும் இப்போ ரிலேட் ஆகிடுச்சு. அப்போ இதை சேஞ்ச் பண்ணால் இதுவும் சேஞ்ச் ஆகும், ஆனால் நம்மளுக்கு இது சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த விடி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, தெர்மல் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வோல்டேஜ் ரெகுலேஷன் நமக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இது சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா இதுக்குள்ள இதுவே சேஞ்ச் ஆகிக்கணும். இஏ சேஞ்ச் பண்ணால் சைன் டெல்டா வந்து அட்ஜஸ்ட் ஆகணும், சச் தட் திஸ் ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ இது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகணும், இது டிக்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் இங்கே எக்ஸைட்டேஷனில் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், ரைட். அதுதான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம், வி கர்வ் அண்ட் இன்வெர்டட் வி கர்வ். வி கர்வ் அப்படின்றது இந்த ஷேப் வந்து வி ஷேப்ல இருக்கிறதுனால வி கர்வ்னு சொல்றோம். வி கர்வ் இஸ் ஜென்ரலி ட்ரான் பிட்வீன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் ஃபீல்டு கரண்ட். விஐ விஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விஐ. ஆனால் இந்த வின்றது வோல்டேஜ் கிடையாது, வி கர்வ், ஓகேவா? அண்ட் இட் இஸ் ட்ரான் பிட்வீன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் ஃபீல்டு கரண்ட். ஸோ இதுதான் இருக்கு வி கர்வ் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நார்மல் எக்ஸைட்டேஷன் சொல்கிறோம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் நார்மல் எக்ஸைட்டேஷன் ஆர் வோல்டேஜ் அண்டர் நார்மல் எக்ஸைட்டேஷன், ஆர்மேச்சர் வோல்டேஜ் அண்டர் நார்மல் எக்ஸைட்டேஷன். இதுக்கு அப்புறம் வோல்டேஜ் அதிகப்படுத்துகிறோன்னா அது ஓவர் எக்ஸைட்டேஷன், இதுக்கு கம்மியான வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அண்டர் எக்ஸைட்டேஷன். ஸோ நம்மளோட கர்வ் இந்த மாதிரி வி மாதிரி இருக்கு. அப்போ இது வந்துட்டு ஜென்ரேட்டர் லேகிங்ல இருக்கு, மோட்டரா இருந்தா லீடிங்ல இருக்கு ஓவர் எக்ஸைட்டேஷன்ல. அண்ட் அண்டர் எக்ஸைட்டேஷன்ல ஜென்ரேட்டர் வந்து லீடிங்ல இருக்கு, மோட்டர் வந்து லாகிங்ல இருக்கு. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சேஞ்சுமே இல்லாம ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒன் மார்க் கொஸ்டின், லீட் லாக்னு வரணும் இந்த சைடு, அப்படி வந்தா இந்த ஆர்டர் வந்து ஜென்ரேட்டர் மோட்டர்னு வரணும். ஏதாவது ஒரு சைடை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இன்னொரு சைடு எழுதிடலாம். ஒரு சில புக்ஸ்ல வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் கர்வா கொடுத்துருப்பாங்க, ஜென்ரேட்டருக்கு தனியா மோட்டருக்கு தனியா கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேப்லாம் மாறாது, வி ஷேப் தான். ஐஏ வெர்சஸ் ஐஎஃப்னு சொன்னாலே வி ஷேப் தான் கர்வ். ஆனால் என்ன மாறும்னா, இந்த அண்டர் எக்ஸைட்டேஷனில் இது ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகுமா இந்த மிஷினு, இல்லை மோட்டராக ஆக்ட் ஆகுமா, இல்லை மோட்டராக இருந்தால் எப்படி இருக்கும், ஜென்ரேட்டராக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த டீட்டெயில் தான் மாறுமே தவிர கர்வோட ஷேப்பு மாறாது, ரைட்டா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர் எக்ஸைட்டேஷன்னா லேகிங் பவர் ஃபேக்டர் ஃபார் ஜென்ரேட்டர், லீடிங் பவர் ஃபேக்டர் ஃபார் மோட்டர். அப்போது எக்ஸைட்டேஷனை மாற்றி நம்ம ஒரு மிஷின் வந்துட்டு லாகிங்கில் இருக்கணுமா லீடிங்கில் இருக்கணுமான்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இங்கே படிக்கணும், அந்த மிஷின் ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி மோட்டராக இருந்தாலும் சரி. அதுலேயும் இன்னொரு கர்வ் இருக்குது, இன்வெர்டட் வி கர்வ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இன்வெர்டட் வி கர்வ் வந்து பவர் ஃபேக்டருக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் ட்ரா பண்ணுறோம். ஸோ பவர் ஃபேக்டர் அண்ட் ஃபீல்டு கரண்ட் இன்வெர்டட் வி மாதிரி இருக்குது, மற்றபடி இதெல்லாம் சேம் தான். நார்மல் எக்ஸைட்டேஷன், இதுக்கு கீழே வோல்டேஜ் இருந்தால் அண்டர் எக்ஸைட்டேஷன், இதுக்கு மேலே வோல்டேஜ் இருந்தால் ஓவர் எக்ஸைட்டேஷன். இந்த வோல்டேஜ் எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது, பை கண்ட்ரோலிங் ஃபீல்டு கரண்ட். ஐஎஃப் கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா இந்த டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இங்கேயும் ஆர்டர் அதே தான், லீடு லேகு, ஜென்ரேட்டர் மோட்டரு, லேகு லீடு ஜென்ரேட்டர் மோட்டர், ரைட்டா? காம்பவுண்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு, இது வந்துட்டு இட் ட்ரான் பிட்வீன் ஐஎஃப் அண்ட் ஐஏ ஆர் ஃபார் ரேட்டட் ஐஏ. விடி கான்ஸ்டன்ட்டு, ஐஏ வந்துட்டு ரேட்டட் ஐஏ. அப்போ ஐஎஃப் வந்து
எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் இது. எனக்கு லாகிங் பர்ஃபெக்டாக வேணும்னா இந்த 1 per unit மேலே இருக்கணும் என்னோட ஃபீல்ட் எக்ஸைட்டேஷன். எனக்கு லீடிங் பர்ஃபெக்டர் வேணும்னா 1 per unit கீழே இருக்கணும். இது வந்து காம்பவுண்டிங் கர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவர் காம்பவுண்டிங், ஓவர் காம்பவுண்டிங், லெவல் காம்பவுண்டிங் டிசி ஜென்ரேட்டரில் படித்தவங்க. இது வந்து அண்டர் காம்பவுண்டிங். எப்பவுமே எனக்கு வோல்டேஜ் வந்து 1 per unit இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு 1 per unit இருக்குது, ஆர் யூனிட்டி பர் ஃபேக்டரில் இருக்குன்னா அது லெவல் காம்பவுண்டிங். அதுக்கு மேலே நான் எக்ஸைட் பண்ணணும் அப்படின்னா ஓவர் காம்பவுண்டிங். என்னோட எக்ஸைட்டேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன் இல்லையா, அப்போ ஓவர் காம்பவுண்டிங். டிக்ரீஸ் பண்ணேன்னு சொன்னால் அது அண்டர் காம்பவுண்டிங். சிங்க்ரனஸ் மெஷின் ஆன் அண்ட் இன்ஃபைனைட் பஸ் பார். ஸோ அகெயின் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேரலிங் ஆஃப் மெஷின்ஸ் வந்து எல்லாத்துலேயும் படிக்கிறோம், இங்கே மட்டும் இன்ஃபைனைட் பஸ் பார்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன, இங்கேயும் பேரலிங்கும் இருக்குது, ஸ்டாண்டலோன் சிஸ்டம்ஸுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இன்ஃபைனைட் பஸ் பார்னா என்ன நமக்கு, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 3 phase சப்ளை ஆஃப் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி இண்டிபெண்ட் ஆஃப் லோட் எக்ஸ்சேஞ்சுன்னு எடுத்துக்கலாமா. இப்போ எல்லா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸும் கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம பஸ் பார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எல்லா மெஷின்ஸும் நம்ம இந்த பஸ் பாரில் தான் ஃபைனலி கனெக்ட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் எப்போதும் பஸ் பாரில் இருக்கும் அப்படின்றது ஒரு அசம்ஷன். அதனால நம்மளோட மெஷினும் அதே வோல்டேஜ்லையும் ஃப்ரீக்வன்சிலையும் இருக்கணும். நம்ம என்ன மெஷினை கனெக்ட் பண்ண போகிறோமோ ஆர் சிங்கனைஸ் பண்ண போகிறோமோ அந்த மெஷினும் நம்மளோட பஸ் பார் வோல்டேஜ்லையும் பஸ் பார் ஃப்ரீக்வன்சிலையும் இருக்கணும். ஸ்பீடும் வந்துட்டு சிங்கனைஸ் ஸ்பீடில் இருக்கணும். இதில் கண்டிஷன்ஸ் ஓகே. அண்ட் த பவர் ஷுட் பி ஆல்வேஸ் லெஸ் தன் மேக்ஸிமம் பவர். அப்படி அதிகமாகிடுச்சுன்னா எனக்கு சிங்கனைசேஷன் ஃபெயில் ஆகிடும், இல்லைனா மெஷின் ஃபால்ஸ் அவுட் ஆஃப் சிங்கனைசேஷன். இந்த 3 கண்டிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் ஆகிடும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தெர்மல் வோல்டேஜை பஸ் பார் வோல்டேஜ் சேமாக வச்சுட்டு சிங்கனைஸ் பண்ணும்போதே பண்ணதுக்கு அடுத்த செகண்ட்லேருந்து என்னோட மிஷின் வந்து பஸ் பாரோட வோல்டேஜுக்கு போயிடும், பஸ் பாரோட ஃப்ரீக்வன்சிக்கு போயிடும், பஸ் பாரோட ஸ்பீடுக்கு போயிடும். ஆனால் பவர் மட்டும் எனக்கு யூசரை பொறுத்து இருக்கு இல்லையா, அப்போ பவரை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த கர்வ், இந்த கர்வ், இந்த பவர் வந்துட்டு இந்த ரீஜியனுக்குள்ள நான் மெயின்டைன் பண்ணணும். இதுக்குள்ளே இருந்தால் தான் என்னோட பஸ் பாரில் என்னோட மெஷினை போட முடியும். அப்ப சிங்க்ரனிசம்ல திஸ் பிளேஸ் மெயின் ரோல். ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம்ல, ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம்னா ஒரு தனி ஜென்ரேட்டரை இன்னொரு ஜென்ரேட்டரோட பேரலல் பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இண்டக்ஷன் ஜென்ரேட்டராக இருக்கலாம், இல்லை டபுள் ஃபெட் இண்டக்ஷன் ஜென்ரேட்டராக இருக்கலாம். டிஎஃப்ஐஜி இன்டர்பைன்ஸ்ல யூஸ் பண்ற இண்டக்ஷன் ஜென்ரேட்டரை டபுள் ஃபெட் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ரோட்டர் சைடு வந்துட்டு ஸ்லிப்பிங் போட்டு ஃபீட் பண்ணிப்போம். இந்த இதில் வந்துட்டு எனக்கு லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும், அப்போ ஃப்ரீக்வன்சி எனக்கு குறைஞ்சிரும். ஃப்ரீக்வன்சி குறையும் போது அப்போ எனக்கு சிங்க்ரனைஸ் பண்ண முடியாது, ஆர் சிங்க்ரனைசம்லேருந்து வெளில வந்துடும். இதுக்காக இங்கே வந்துட்டு ஒரு கவர்னர் எம்ப்ளாய் பண்ணுறோம், ஸ்பீட் கவர்னர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டலோன் சிஸ்டம்ஸையும், அதாவது ரெனியூவபிள் சிஸ்டம், ரெனியூவபிள் சிஸ்டமில் மெயினாக வந்துட்டு டபுள் ஃபெட் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர், விண்ட் டர்பைனில் யூஸ் பண்ணுற சிஸ்டம், டபுள் ஃபெட் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர், இந்த இதில் வந்துட்டு ஒரு கவர்னரை எம்ப்ளாய் பண்ணியிருப்போம். அந்த கவர்னரோட வேலை என்னென்னா ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டன்ட் பண்ணுறது தான். ஃப்ரீக்வன்சி எப்படி கான்ஸ்டன்ட் பண்ணோன்னா சிங்கன ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும். சிங்கன ஸ்பீடை எப்படி மெயின்டைன் பண்ணோம், ஸ்பீடு கம்மியாச்சுன்னா கவர்னர் வந்து ஸ்பீடு கொடுக்கும், சப்போஸ் ஸ்பீடு அதிகமாகிடுச்சுன்னா கவர்னர் வந்து ஸ்பீடை எடுத்துக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். இட் இஸ் அ ஸ்ப்ரிங் லைக் டிசைன் ஓகேவா. ஸ்ப்ரிங்னா ஒரு பெரிய மிஷினுக்கு பெரிய ஸ்ப்ரிங்லாம் கிடையாது, ஒரு அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மோட்டர் செட்டப். ஸோ கவர்னரோட வேலை என்னன்னு சொன்னால் சிங்க்ரனஸ் ஸ்பீடை எப்போவுமே இந்த மெஷினு இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, ஆர் ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஃபைனலி ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட வேலை ஓகேவா. ஸோ தட் இட் லீனியரைசஸ் அ ஸ்பீட் பவர் கர்வ். ஸ்பீடும் பவரும் ரிலேட் ஆகிருக்கிறதுனால அதை லீனியர் ரிலேஷன்ஷிப்பாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் கவர்னர்.
அண்ட் வேற என்னலாம் ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம்ல வந்துட்டு லாகிங் ரியாக்டிவ் பவரா இருந்தா டெர்மினல் வோல்டேஜ் டிராப் ஆகும், லீடிங் ரியாக்டிவ் பவரா இருந்தா டெர்மினல் வோல்டேஜ் ரைஸ் ஆகும். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் புவரா இருக்கும், வோல்டேஜ் ரெகுலேஷனையும் மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டரோட கண்ட்ரோல்னால பண்ண முடியாது, பட் லோடை கண்ட்ரோல் பண்ணதுனால மட்டும்தான் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம இப்போ சொன்னோம். ஸோ இந்த 90 டிகிரிக்கு கீழே இருக்கிறது வந்து ஸ்டேபிள் பாயிண்ட், இதுக்கப்புறம் இருக்கிறது அன்ஸ்டேபிள் பாயிண்ட். இந்த பர்டிகுலர் டர்ம் இதை வந்துட்டு ஸ்டிஃப்னஸ் கோஎஃபிஷியன்ட் ஆர் எலக்ட்ரிக்கல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். இது மறுபடியும் பவர் சிஸ்டமில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியில் வரும் இதெல்லாம். வேற என்னன்னா 2 மார்க் இருக்கு இல்ல 1 மார்க் இருக்கு அப்படின்னா ஹண்டிங்ன்ற ஒரு டேர்ம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு டேம்பர் வைண்டிங்னா என்ன, இது ஒரு 1 மார்க். இண்டக்ஷன் மோட்டார்னா என்ன, டெக்ஸ்ட் புக்லேயே இதெல்லாம் அழகா கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஜஸ்ட் 1 லைன்ல எடுத்து கொடுத்துருக்கேன். ஹண்டிங்னா ஆசிலேஷன்ஸ் ஆர் ஸ்விங்கிங் ஆஃப் ரோட்டர், ஸ்விங்கிங் ஆஃப் ரோட்டர் அரவுண்ட் இட்ஸ் ஈக்குலிபியம் பொசிஷன் வென் அண்ட் பஸ் பார். பஸ் பார்ல இருக்கும்போது யூஸ்வலாக ஸ்பீடு நமக்கு வேரி ஆகக்கூடாது, ஆனால் லோடு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது டார்க் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அந்த டார்க் வேரியேஷன் வந்து ரோட்டர் தான் தாங்கணும். அந்த ரோட்டர் வந்து அப்போ ஒரு ஆசிலேஷன்ல இருந்துட்டு இருக்கும், அதை வந்து ஹண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹண்டிங் வந்து இருந்துட்டே இருந்தது கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து மோட்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், ஆர் நம்மளோட ஜென்ரேட்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், மிஷின் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டேம்பர் வைண்டிங் ஆர் டேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி இந்த டேம்பர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஷார்ட் சர்க்யூட்டட் காப்பர் பார்ஸ் இந்த ரோட்டர் போல்ஸ், ரோட்டர் போல்ஸில் காப்பர் பார்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் சர்க்யூட்டட் காப்பர் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இது ஒரு 3 1 மார்க். ஹண்டிங்னா என்ன, டேம்பர் வைண்டிங்னா என்ன, இண்டக்ஷன் மோட்டர்னா என்ன. ஸோ ஹண்டிங்ன்றது ஆசிலேஷன்ஸ் ஆர் ஸ்விங்கிங் ஆஃப் ரோட்டர். பஸ் பார்ல இருக்கும்போது ஒரு மிஷின் வந்து பஸ் பார்ல இருக்கும்போது ரோட்டருக்கு டிஸ்டர்பன்ஸஸ் எக்ஸ்டர்னலாக வரும்போது அது ஆசிலேட் ஆகும், அதை தான் நம்ம ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். வேர் இந்த ரோட்டர் ஸ்பீட் நாட் ஈக்குவல் டு சிங்க்ரனஸ் ஸ்பீட், ஒன்று இதை விட சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைன்னா சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக சிங்க்ரனஸ் மோட்டரில் ரெண்டும் ஒன்றா இருக்கணும், பட் இங்கே வந்துட்டு அந்த கேஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆசிலேஷன் இருக்கு, சஸ்டெயின்ட் ஆசிலேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை டேம்ப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டேம்ப் பண்ணுறதுக்கு விஆர் கோயிங் ஃபார் டேம்பர்ஸ். டேம்பர்ஸ்னு ஷார்ட் சர்க்யூட்டட் காப்பர் பார்ஸ் இந்த ரோட்டர் போல்ஸ்னு சொல்லணும். ஸோ அது ரெண்டு வேலை பண்ணுது, ஒன்று வந்துட்டு டேம்பிங் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அட் ஹை அட் லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டேம்பிங் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏ 1 ஓம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது டேம்பிங் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே டேம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்க்கும் யூஸ் ஆகுது. ஸோ வென் த ரெசிஸ்டன்ஸ் டேம்பிங் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹை, இதே டேம்பர் வைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அகெயின் சிங்க்ரனஸ் மோட்டரை வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது, பிகாஸ் மேக்னெட்டிக் லாக்கிங் இருக்கும், ஸ்டேட்டரோ ரோட்டரோ லாக் ஆகி தான் அதில் ரன்னே ஆகுது மோட்டர், அப்போ செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. இப்போ சிங்க்ரனஸ் மோட்டராக அந்த மிஷினை ரன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வைண்டிங் தேவைப்படுது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து டேம்பர் வைண்டிங்காகவே யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் சச் மோட்டர் இஸ் கால்ட் இண்டக்ஷன் மோட்டர். அதாவது சிங்க்ரனஸும் இண்டக்ஷன் மோட்டரும் சேர்ந்தாப்பில் அந்த பிரின்சிபல் இருக்கிறதுனால இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இது 3 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ அவ்வளோதான், இல்லை உங்களுக்கு எல்லாமே நான் 1 மார்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன நான் பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ ஆல்டர்னேட்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்டர், சிலிண்ட்ரிக்கல் ரோட்டர், சிலின் போல் ரோட்டர், அதான் ரிவால்விங் ஆர்மேச்சர் டைப், ரிவால்விங் ஃபீல் டைப். அதாவது கான்செப்ட் வச்சுட்டு ஆர்மேச்சர் ரிவால்வ் ஆனால் என்ன நடக்கும், ஃபீல்டு ரிவால்வ் ஆனால் என்ன நடக்கும், ரெண்டுமே அட் அ டைமில் அச்சீவ் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் அச்சீவ் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் ஓகே இதான் டைப்ஸ், ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர், கேரக்டரிஸ்டிக்ஸ், பவர் ஃபேக்டர், எல்லாமே பார்த்தோம் இல்லையா. பவர் ஃபேக்டர், யூனிட்டி பவர் ஃபேக்டர், லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர், கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். ஓசிசி, எஸ்சிசி கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். டார்க் பவர் அண்ட் டார்க் ஆங்கிள் ஆர் பவர் ஆங்கிள் கேரக்டரிஸ்டிக்ஸ், காம்பவுண்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்,
ஸோ எதில் வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர் இந்த நாலு மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டர், ஸோ ஸ்டார்டிங் சிங்க்ரனஸ் மோட்டர் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது, ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் இருக்கு அது பார்த்துக்கோங்க. அதில் ஒன்று தான் டேம்பர் வைண்டிங் போடுறது. அப்புறம் அனாலிசிஸில் வீக் கர்வ் இன்வெர்டட் வீக் கர்வ் பார்த்தோம். ஸோ வீக் கர்வ்ன்றது ஐஏ வெர்சஸ் ஐஎஃப், இன்வெர்டட் வீக் கர்வ்ன்றது பவர் ஃபேக்டர் வெர்சஸ் ஐஎஃப். அது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்க்ரனைசிங் டு இன்ஃபினைட் பஸ் பார். அப்புறம் ஹண்டிங் ஆஃப் சிங்க்ரனைஸ் மிஷின். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா கூட நோட்ஸ் பாருங்கள், ஓகே, ஒரு ரெண்டு மூணு வாட்டி படிங்க புரிஞ்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே அந்த குஷின் பேப்பரையும் முடிச்சிடலாம். ஆல்ரெடி இதை டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம், நான் வந்து ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின் மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், பட் சரி ஓகே அட்லீஸ்ட் இந்த மீதி இருக்கிறத பார்த்துடலாம்.